வணக்கம் ட்ரூஹோப் சேனல் மூலம் சிறுஞ்சன் தகவலை பெறுகிறது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்ற ஒரு அட்டானமஸ் பாடி தான் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து கால் ஃபார் வந்திருக்கு. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிரான்ச்சு இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் எல்லாத்துக்கும் வந்து கால் ஃபார் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவதுங்களுடைய கேரியர் சேஞ்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் என்பிசி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படின்ற அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த என்னென்னலாம் ஜாப் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டின்றது ஒரு அவுட்புட் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெண்டர் கேரியர்னு இருக்கும். ஸோ இந்த கேரியரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரியருடைய பேஜ் எக்ஸ்டர்னல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சன் ஆன் கான்ட்ராக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்பிசி அட்மின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 13/4, டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 26/4. ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 நாள் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே சப்மிட் பண்ணலாம், ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஸோ இதில் அந்த டவுன்லோடுன்றதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அது என்னன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இதான் அந்த நோட்டிஃபிகேஷன் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில். இது வந்து அண்டர் டிபிஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அந்த இது கீழே வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து எங்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சன் அண்ட் கான்ட்ராக்ட். இது முழுக்க முழுக்க இது ஒரு அட்டானமஸ் பாடி தான் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸுக்கு ஃபீஸ்லாம் கட்ட தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்றதுனால ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் பணம் கட்ட வேணாம், பட் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இந்த ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் ஃபங்க்ஷனல் வேரியஸ் ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ V1 அதேமாதிரி Q1 R1 சொல்லி இந்த போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த இது நோட் பண்ணிங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ரோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி சில காமன் விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 12th பாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஆஃபீஸ் நாலேஜ்லாம் இருக்கணுன்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து இது வந்து மெயினாக வந்து 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஐடிஐ எலக்ட்ரிக்கல் முடிச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் என்னென்னா ப்யூர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு இருக்கும், எங்கே ஜாப்ன்ற மாதிரி இருக்கும், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும், எவ்வளோ சம்பளம், எவ்வளோ கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா லீகல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அப்புறம் வந்து கன்சல்டன்ட் ப்ரைவேட் செக்ரட்டரின்னு சொல்லியிருப்பாங்க, சீனியர் கன்சல்டன்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி இனிஷியலாக வந்து V1 முடிஞ்சதுக்கப்புறம் Q ஆரம்பிக்கும். இந்த Q முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா M ஆரம்பிக்கும். ஸோ இந்த M வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் ப்யூர் கான்ட்ராக்ட் பேசிஸு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த M2 தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸுக்கு. ஸோ M2 வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கிராஜுவேட் இன்ஜினியர் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி BE சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில்னா என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேரி அவுட் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபீல்டு விசிட் ஆடிட் அண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் அசஸ்மெண்ட்டு டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாதிரியான வேலைகள் பார்க்கணும், MS ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ப்யூர் கான்ட்ராக்ட் பேசிஸு. எங்கே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே தான் உங்களுக்கு டெல்லியில் தான் ஒர்க்கு. நம்பர் ஆஃப் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியட் 1 இயர், இதுக்கப்புறம் 31,000 ரூபா பர் மந்த் கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எனி பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மொத்தம் 2 வேகன்சி, இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸ், இதுவுமே ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் உங்களுக்கு ஜாபு, 1 இயர், இதுக்கான 28,000 ரூபா தான் மந்த்லி சம்பளம், இதுக்கு வந்து 2 வருஷம் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போகுதுன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் எஸ்பெஷலி ஃபார் இது வந்து P2 கேட்டகரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு. ஸோ இதுவுமே ப்யூர் கான்ட்ராக்ட் 1 இயர், 37,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5 இயர்ஸ் அந்த என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்ருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் இது கிராஜுவேட் வந்து எனி டிசிப்ளின்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் யாராக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இது வந்து 2 வேகன்சி இருக்குது. இது வந்து 11 மாதம் கான்ட்ராக்ட் பீரியடு, மாதம் 25,000 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி
அடுத்தது ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ், இதுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இன் எனி டிசிப்ளின் கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேகன்சி, இது மாதம் 28,000 சம்பளம், இது கான்ட்ராக்ட் பீரியட் 4 மாதம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனி டிசிப்ளின், ஸோ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ், அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து பிஹெச்டி இந்த மாதிரி இதில் அனாலிசிஸ் எல்லாம் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு உடனே ஜாப் வேணும்னா தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு 11 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் பீரியட், 31,000 சம்பளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எனி டிசிப்ளின் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஇ, பிடெக், எம்டெக், எம்பிஏ இதெல்லாம் படித்தவங்க பண்ணலாம். அடுத்து ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் அக்கௌண்டன்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து பிஇ, பிடெக், எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இன்ஜினியரிங், அதாவது இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க, அது ஈக்குவலண்ட் இல்லைனா எம்பிஏ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டு இருக்கணும். ரெமுனரேஷன் வந்து உங்களுக்கு 28,000 ரூபா, 12 மாதம் வந்து உங்களுக்கு மேபி எக்ஸ்டெண்டட் டிபெண்டிங் அப்போ அந்த ரெக்யர்மெண்ட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1ன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது சீனியர் கன்சல்டன்ட், இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 13 வருஷம் இருக்கணும், ஏஜ் லிமிட் வந்து ஒரு 65 அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதுவுமே ஒரே ஒரு வேகன்சி தான். ஸோ இதை மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய வேகன்சி இல்லைனாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ப்யூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ், அதனால் நீங்கள் ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு எதுவுமே கேட்க முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்பிசி அண்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1970 பிரகாரம் கான்ட்ராக்ட் லேபர் அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் அவர்ஸ், ட்ராவலிங், டெய்லி அலவன்ஸ், லீவ் இதெல்லாமே வந்து ஆஸ் பர் என்பிசி நாங்கள் பண்ணுவோம். அதாவது சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ட்ராவலிங், டெய்லி அலவன்சஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் ஆஸ் பர் நாம்ஸ் கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்சுவல் பேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நீங்கள் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களை எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் தூக்குவோம், அதுக்கான எந்த ரீசனும் கொடுக்க மாட்டோம். வேணும்னா அதாவது நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்களை கண்டினியூ பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்கள் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அந்த டைம் ஆஃப் ஜாயினிங்கில் வந்து அதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோன்ருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு குவாலிஃபை பண்ணுவோம், போஸ்டல் டிஸ்கஷன் பண்ணுவோன்ருக்காங்க. அதே மாதிரி என்பிசிக்கு எங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, கேன்சல், வித்ட்ரா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு எனி டைம் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மேட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், அனக்ஷர் AF-ன்றது. ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் எடுத்து அது கூட உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், என்னென்னலாம் டாக்குமெண்ட் வைக்கணுமோ கேட்டிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்டை உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு ED-admin@npcindia.gov.in வர 26-4-22 மதியானம் 3 மணிக்குள்ளே அனுப்புங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் லைனில் நீங்கள் என்ன போடணும், அவங்க போஸ்ட் கோட் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ சிவில்னா M2 போஸ்ட் கோட் நம்பர், போஸ்ட் அப்ளைட் ஃபார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அனக்ஷர் எப்படின்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, எங்கள் கான்ட்ராக்ஷன் பேசிக்கு உங்கள் நேமு, மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் இது எல்லாமே கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் 26-ஆம் தேதிக்குள்ளன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஆஃபர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் பீரியடு தான், பட் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு 1 இயர் வந்து ஒரு நல்ல டிசைன் அண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரி ஒரு R&D ஏரியாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாசலை தெரிஞ்சுக்கிறேன். Thank you.